விவசாயம் மற்றும் கூட்டுறவு துறையை மேம்படுத்த மத்திய பட்ஜெட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்கில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பட்ஜெட்டில் விவசாயம் மற்றும் கூட்டுறவு துறையை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விவரித்தார். நமது நாட்டு விவசாயிகள் தங்களது கடின உழைப்பின் மூலம் நாட்டை தற்சார்பு நிலையை எட்ட உதவியதோடு மட்டுமல்லாமல் விவசாய பொருட்களின் ஏற்றுமதியையும் அதிகரித்துள்ளனர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கி 9 வருஷ पहले देश में एग्री स्टार्टअप न के बराबर थे, लेकिन आज ये 3000 से भी ज्यादा है। फिर भी हमें और तेज रफ्तार से आगे बढ़ना होगा। साथियों, आप सब जानते हैं कि भारत की पहल पर इस साल को इंटरनेशनल ईयर ऑफ मिलेट्स घोषित किया गया है। मिलेट्स को अंतर्राष्ट्रीय पहचान मिलने का मतलब है कि हमारे छोटे किसानों के लिए ग्लोबल मार्केट तैयार हो। मोटे अनाज को अब देश ने इस बजट में श्री अन्न की पहचान दी है। आज जिस तरह श्री अन्न को प्रमोट किया जा रहा है, उससे हमारे छोटे किसानों को बहुत फायदा होगा। इस क्षेत्र में ऐसे स्टार्टअप के ग्रोथ की संभावना भी बड़ी है जो ग्लोबल मार्केट तक किसानों की पहुंच को आसान बनाए। பட்ஜெட்டிற்கு பிந்தைய கருத்தரங்குகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை 12 பகுதிகளாக நடைபெறுகிறது. பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் இந்த கருத்தரங்குகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் காலாண்டு இலக்குகளை எட்டுவதற்கான செயல் திட்டங்களை தயாரிப்பது குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது.